நான் சக்தி சார் என்ன கூப்பிடும் போது டைட்டில் சொன்னாரே நான் ஷூட்டிங்கில் நேரம் கவனிக்கல. ஹீரோ சார் சொன்னாங்க இலக்கியாவை வந்து வேற அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. அவருக்கு மனசுக்கு தான் தெரியும், இப்போ நமக்கு தெரியும் என்னன்ட்டு. பெரிய நல்ல அழகாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கே ராஜன் அவர்கள் என்னை மாட்டி விட்டார், இது கில்மா படம் கேச்சி கிளாமர் படமா அப்படின்னு சொல்லார். உண்மையில் கேட்டது அவரு, நான் கேட்ட உடனே நம்ம பேரரசு ஆட்டை கேட்டேன், இல்லை த்ரில்லிங் படம் அப்படின்னாரு. இதுதான் நடந்துச்சு. இப்போ தான் அண்ணன் என்னோட என்ன ஒரு சின்ன அன்பாக இருக்கிற கலாச்சார தயாரிப்பாளருக்கு என்ன அப்படின்னா உடனே குரல் கொடுக்குற ஒரு உண்மையான மாவீரன். அவர் இந்த விழாவுக்கு வந்ததில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கரவாசம் கொடுக்கலாம். இருக்கு அவர் வாழ்த்துறது பெரிய விஷயம். அவர் வந்து எதனா போட்டு உடச்சிருவார் தேங்காய் மாதிரி நினச்சேன், ஆனால் அவருடைய அண்ணன் போய் காண்டாங்க. அப்புறம் பேரரசு சார் அவருக்கு ஒரு இன்றைக்கி சென்சார் போர்டில் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மத்திய அரசு. அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் அவருக்கு. ஏன்னா ரொம்ப அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், மா மனிதன். யாருக்குமே கெடுதல் பண்ணாத நினைக்கிற கெடுதல் பண்ணணும்னு நினைக்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மா மனிதன் அவர். அவர் இதில் வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டைரக்டர், இயக்குனர், எடிட்டர் கம் டைரக்டர், அவர் ரொம்ப பயந்த மாதிரியே பேசினார். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இருட்டு அறைகள் ஓட்டு குத்துதா அந்த மாதிரி ஓடிடும் படம். நான் ஒரு மூணு நாலு படம் வந்துச்சு, அந்த படம் தான் பெரிய ஹிட்டு. நான் தான் சென்சார்லாம் கொடுத்தேன். கொடுக்கும்போது அந்த ஸ்டில்ஸ் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பயந்து கொடுத்தேன். ஏன்னா மகளிர் அணிலேருந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிடுவாங்கன்னு நான் பயந்து பயந்தான் கொடுத்தேன். அதே மாதிரி மகளிர் அணிலாம் ஃபுல்லாக போராட்டம் பண்ணாங்க, எங்கள் ஆஃபீஸ் கிட்டலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் தான் பம்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி நீ என்னை சுடத்தான் வந்தியா, யாரு எது என்ன சுடுறதுன்னு தெரியல, சுடத்தான் வந்திருக்காங்க. இலக்கியா அவங்க சுடத்தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் யாரெல்லாம் சுட்டு யாரெல்லாம் விழுந்திருக்காங்கன்னு வேற தெரியல. ஏன்னா அந்த நான் வந்து சிலது உண்மையாக பொய்யாக நினைக்கும்போது உண்மையாகவே இருந்துச்சு சில விஷயங்கள். பாராட்டுவோம் அவங்கள. அப்புறம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேமராமேன் தான் ரொம்ப கொடுத்து வச்சவர் இந்த படத்தில். இல்லை ப்ரொடியூசர் ஹீரோ கூட பார்த்தார என்ன தெரியாது. கேமராமேன் ரெண்டு மூணு வாட்டி இலக்கியக்கிட்ட கேட்டுருக்கோம்னு சொன்னாங்க. கேமராமேன் தான் நிறைய வாட்டி ஜூம் பண்ணி பார்ப்பார் சார் அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் சொன்ன வயசானவருங்க, ரொம்ப வயசானவர், ரொம்ப நல்ல மனிதர் அவர், ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம பார்க்க முடியாதெல்லாம் பார்க்குற மாதிரி நிறையா சீன்ஸ், அதாவது ஷார்ட்ஸ், அதாவது அழிக்காம அது மாதிரி எடுப்போங்க, அது மாதிரி அவர் நிறையா எடுத்து திறமையாக கொடுத்துருக்காரு. அவர் வயசுக்கு வந்து அவர் அழகாக வந்து மிக அருமையாக வந்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு உண்மையிலே கைத்தாட்டலாம். ஏன்னா அவர் வயசானவருன்னே ஹீரோ சொல்லிட்டாரு. அவர் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அந்த இதை கேமரா ஒவ்வொரு மூமெண்ட்டும் காமிச்சார். ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஃபாலிங் பண்ணார், ஃபேன் பண்ணார் பாருங்க. அதெல்லாம் சும்மா சாதாரணமாக நீங்கள் தான் சார் பண்ணீங்க அந்த இதெல்லாம். ஆ பாருங்க அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து சொன்னார் சினிமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. சினிமா தெரியாதவங்க வந்து எல்லாமே பெரிய ஹிட் ஆகிடுவாங்க, அதனால அவர் சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஆனால் வந்து இஷ்டப்பட்டு வந்தால் நிச்சயமாக நினைக்கலாம், அதே நீங்கள் கஷ்டப்பட்டு வராதிங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களால். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எனக்கு என்னென்னு உட்காந்துருக்காங்க, ஒரு ஃபுல்லாக ஆக்டிங்காக இருங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கெல்லாம் போங்க. நீங்களே வர்றது லேட்டு, என்னங்க ஹீரோவை காணும் அப்படின்னா, இல்லை சார் அவர் தான் ப்ரொடியூசரு, அப்போ தான் நீங்கள் அவர் தானே முன்னாடி வருமானு சொன்னோம். அவர் பார்த்தா டிராஃபிக்கில் மாற்றிட்டாராம். அண்ணா எப்படியோ வந்தாச்சு, வந்து இன்னைக்கு வந்து ஐயா வந்து இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு ஐயா பாரோடு பிளாக்லேருந்து வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டல், அவர் மீண்டும் ஜெயிக்கணும்ன்ட்டு நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோம். இசையமைப்பாளர், இது ரெண்டாவது படம் இருக்குது. உண்மையிலே ஃபஸ்ட்டு படமும் மிக திறமையாக மிக அற்புதமாக பண்ணியிருந்தார். இரவு புகழ் தூங்காமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. வெரி குட் சார், வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போகிறக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த தம்பி பாடினவர் சொன்னார், ரொம்ப சொன்னார். அவர் வந்து நான் பேசுனது இல்லையா, நல்லா பேசினார். உங்கள் பேர் என்னது? நீங்கள் எழுதுனதா பாடல்? எழுதி அருமையான பாடல் எழுதியிருக்கீங்க உண்மையில், வெரி குட், சூப்பர். எல்லாம் வாங்க, ஆனால் அந்த சாராயத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் பாடாத எழுதாதீங்க யாரும். இல்லை என்னன்னா இங்கே மக்களே கெட்டு போய் கிடக்கிறான். சாராயம் மக்கள்னா எல்லாரும் இல்லை, ஒரு 85% சாராயம் குடித்து நரம்புலாம் ஆடி கை காலெலாம் ஆடுது. இப்போ எனக்குலாம் 69 வயசு, 68 அடுத்த மாதம் 69 பிறக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆனால் ஒரு 20 வயசு பையன் கை இப்படி தரத்தான் ஆடுது. என்னன்னா நான் சாராயம் கொஞ்சம் குடிப்பேன் சார்ன்றான், குடிக்காமல் இல்லை இருக்க முடியலன்றான். முன்னாடிலாம் எங்கள் ஊரில் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் எனக்கு கிராமம், சாராயம் குடித்தவங்க பார்த்தாங்கன்னா ஓடுவாங்க, ஓடி போய் முள்ளுக்கு பின்னாடி மறைஞ்சிக்குவாங்க. அவரை விட 1 வயசு ஜாஸ்தி வந்தால் கூட
பார்த்து இந்த இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா சாராக்கில் ஒரு 200 பேர் கூட்டம், வண்டி வர முடியல, அதில் தான் ஈரோ மாட்டிக்கிட்டார். அந்தளவு கூட்டம் திருந்துங்க, ஏன்னா நீங்களே திருந்தலைன்னா இந்திக்கார 1,70,00,000 பேர் இங்கே வந்து ஓட்டை மாட்டிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். நாளைக்கு ஓட்டு மட்டும் இல்லை, உட்காரக்கு வீடு கூட இல்லாமல் போயிடும். அதுதான் அதனால் எல்லாம் உஷாராருங்க. இன்றைக்கி நம்ம ஓகே, நம்ம போயிடுவோம், நம்ம ஒரு எவ்வளோ நாள் இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு பின்னாடி நம்ம பையன் இருக்காங்களா, பையனுக்கு பின்னாடி பேரன் இருப்பாள்ல, இருக்கிற இடம் இருக்காது. எங்கள் சண்டே நிலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அது கூட 10 கோடி எக்ஸ்ட்ரா தரோம் அந்த இடத்த கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. 10 கோடி எக்ஸ்ட்ரா தரோம் அந்த இடத்த கொடுத்துருங்கிறாங்க. ஆனால் அந்த தெருவிலே அவங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தெருவிலேயே. அதுக்கப்புறம் நாட்டிலே அவங்க தான் இருக்கணுமாங்க. நம்ம வேணான்னு சொல்லலை, ஆனால் ஏன் நாடு ஏன் மண் எங்கள் அம்மா பூமி, அதை விட்டு கொடுக்க நாங்கள் தயாரில்லை. அதுதான் அதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு வந்து உஷாராக இருங்க. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு போயிட்டான், யாருன்னு பார்த்தா ஒரு இந்திக்காரன். அப்புறம் பார்த்தா ஒரு இப்போ ஒரு ரெண்டு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, யாருன்னு பார்த்தா இந்திக்காரனுங்க. ஏன்னா அவங்க ஏதோ சும்மா ரோட்டில் கொத்தனார் வேலை செய்கிற மாதிரி படுத்திருக்கானுங்க, அப்படியே கடைச்சி தூக்கிட்டு போயிடறானுங்க. கொள்ளடிக்கிறது பார்த்தா அவன் தான். பக்கத்தில் வீடு இருந்துட்டால் ரொம்ப உஷாராக எல்லோரும் இருங்க, கேட்டு போடுங்க, கேமரா போடுங்க. ஒரு இரும்பு கேட்டு பார்த்தாது நம்ம தீரன் ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்தை விட மிக அதிகமாக கொள்ளடிக்கிறது அவனுக்கு வந்து கொள்ளடிக்கிறானுங்க. அதனால் மக்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுங்கள், குடிக்கிறவங்களாம் வீட்டை திறந்து போட்டு படுக்கணும்னு சொல்லுங்கள். சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால் எல்லாம் அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு. நீ சுடத்தான வந்தியா மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் வந்து ஆல்ரெடி அரசியலில் இருக்கார். டே, இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி பெற மனமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அம்மாவை யாரும் மறக்காதீங்க. நம்ம தாய் தான் உலகத்தில் முதல் தெய்வம். தாயும் தந்தையும் மறந்த எவரும் வாழ்வில் ஜெயிச்சதில்லை. அதேமாதிரி தமிழ்மொழி உலகத்தில் 84,00,000 உயிரினம் இருக்குது. 84,00,000 உயிரினமும் வயிற்றுலேருந்து பிறந்த உடனே முதல் சொல்கிற மொழி தமிழ்மொழி. இந்த உலகம் கடைசியில் அழியும் போது முதல் சொல்கிற மொழி தமிழ்மொழி. அந்த தமிழை மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, நான் என்னோடய ட்ரீமே இதுதான், நான் வந்து சினிமாவில் வந்து மேலே வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் என்னோடய ட்ரீம் வந்து நிறையவே இருக்குது. அதுக்காக தான் அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்கில் நான் படம் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்தது எனக்கு. படம் பண்ணும்போது நடிக்கிறதுக்கு அவ்வளோ வரல, அவங்க தான் எனக்கு சொல்லி எல்லாமே கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. இங்கே வந்திருக்க பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள் அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.